தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. கருணை கடலே இயேசுவே கனிந்தே வாருமே. கருணை கடலே இயேசுவே கனிந்தே வாருமே. எமது நெஞ்சம் மீனே என்றும் தஞ்சமே. கருணை கடலே இயேசுவே கனிந்தே வாழ்த்துமே. அன்பானயம் தேவனே என் நெஞ்சில் வாருமே. அன்பானயம் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. கருணை கடலேயேசுவே கனிந்தே வாருமே. எமது நெஞ்சம் உம்மேலே என்றும் தஞ்சமே. என்னமெல்லாம் நீ நிறைந்தாய் ஒளியேற்றும் தீபம் போ. என்னமெல்லாம் நீ நிறைந்தாய் ஒளியேற்றும் தீபம் போ. உயிரானவா உணவாகி வா எம் உள்ளத்தை தேப்பிடவா. அன்பானயம் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. கருணை கடலே இயேசுவே கனிந்தே வாருமே. எமது நெஞ்சம் என்றும் தஞ்சமே. காலமெல்லாம் வழி துணையாய் வரவேண்டினோம் உம்மை. வரவேண்டுமே நல்லாயனே உம் மந்தையில் சேர்த்தருள்வார். அன்பானயம் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. கருணை கடலே இயேசுவே கனிந்து வாருமே. எவ்ரிவன் டு ஹூம் மச் இஸ் கிவன் ஆஃப் ஹிம் வில் மச் பி ரிக்வயர்ட். லூக்கா 12:48. மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரர்கள், அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, டுடேஸ் காஸ்பல் அர்ஜஸ் அஸ் டு ஸ்டே வாட்ச்ஃபுல், கீப் சீக்கிங், ஆல்வேஸ் ரிமெம்பர், பி ஃபெய்த்ஃபுல், டோன்ட் ட்ரிஃப்ட், ஈச் டே மேட்டர்ஸ், லிவ் இன் எக்ஸ்பெக்டேஷன், காட் இஸ் கம்மிங், காட் இஸ் நியர். விழிப்புடனும் தேடலுடனும் மறக்காமலும் நம்பிக்கையுடனும் தடுமாறாமலும் எதிர்பார்ப்புடனும் இரு. ஒவ்வொரு நாளும் இறைவன் வருகிறார், அருகில் உள்ளார் என்றும் மனதில் கொள். இந்த வார்த்தைகளை மறுபடியும் சிந்தியுங்கள். விழிப்புடன், ஆல்வேஸ் பி அவேக், தயாராக இரு. தூங்கு முஞ்சித்தனமாக இருக்காத,
அசமந்தத்தனமா இருக்காத சோம்பேறியா இருக்காத விழிப்புடன் இருக்க வேண்டும் தேடலுடன் அந்த தேடல் இருக்க வேண்டும் வாழ்வின் தேடல் இறைவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன் இறைவா எங்கே இருக்கிறாய் என்று அப்துல் கலாம் ஒரு கவிதை எழுதியதை நான் மறையுறையில் ஜபமாக வைத்திருக்கிறேன் தேடல் மனிதன் என்பவன் அந்த தேடிக்கொண்டு இருக்க வேண்டும் எப்படி நற்செய்தி சொல்கிறது இந்த புதையலை தேடி செல்பவனைப் போல அந்த புதையலை கண்டதும் இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சொத்து பொத்தெல்லாம் வித்துட்டு வந்து அந்த நிலத்தை வாங்கிக் கொள்வனை போல தேடல் மறக்காமல் இருக்க வேண்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் அது நமக்கு சுலபமாக வரக்கூடியது ஈஸிலி ஃபர்காட்டன் என்று சொல்கிற வகையில் ஆகவேதான் இந்த டீப் காலிங் டு டீப் என்ற அருமையான ஆங்கில பாடலே அந்த அண்ட் ஈச் ரேர் மோமெண்ட் ஐ ஷல் ரிமெம்பர் அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஈச் ரேர் மோமெண்ட்னா ஒவ்வொரு அருமையான சமயத்தில் ஆண்டவரை என்னை காப்பாற்றுகிறார் என் கூட இருக்கிறார் என் அருகில் இருக்கிறார் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறார் என்ற அந்த அருமையான தருணங்களை மறந்து விடாதே அண்ட் ஈச் ரேர் மோமெண்ட் I felt his presence. I shall remember and forever cherish. And forever cherish. மறக்காமல் அதை நினைத்துக் கொண்டிருப்பேன் ஆண்டவரே எத்தகைய அருமையான தருணங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாய் மறக்காமலும் இரு நம்பிக்கையுடனும் இரு Don't lose hope. Hoping against hope என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நம்பிக்கைக்கு எதிராக பல சந்தர்ப்பங்கள் சோதனைகள் வேதனைகள் வரும் நம்பிக்கையுடன் இரு தடுமாறாமலும் இரு தடுமாறாதே தடுமாறி போகாதே உன்னுடைய நடை சாதாரணமாக நடப்பதாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மீக பாதையில் நடக்கக்கூடிய பாதையாக இருந்தாலும் சரி தடுமாறாமலும் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புடன் இரு நிச்சயமாக கடவுள் எனக்கு நல்லது செய்வார் அவர்தான் கடவுள் அவரை நம்பி இருக்கிறேன் உமது பெயரே எனக்கு துணை என்று இன்றைய தியான பாடல் பாட இருக்கிறோம் ஆகவே எதிர்பார்ப்புடன் ஒவ்வொரு நாளும் இறைவன் வருகிறார் அருகில் உள்ளார் என்றும் மனதில் கொள் ஈஸியர் நாவ் பிரசன்ட் அதுதான் நற்கருணை பிரசன்னம் வித் கிரேட் பவர் கம்ஸ் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் கிரேட் பவர் கம்ஸ் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி லத்தீனில ரெண்டே ரெண்டு வார்த்தை ஓனோர் ஓனூஸ் ரெண்டு வார்த்தை ஓனோர் ஓனூஸ் ஆனர் இருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய கனாகணம் இருக்கும் பொறுப்பு ஒரு பெரிய பெருமையா அதற்குரிய ஒரு கனாகணம் பொறுப்பு நிச்சயமாக அது எத்தகைய பொறுப்பில் இருந்தாலும் சரி வீட்டு தலைவராகவோ அலுவலக மேலாளராகவோ அல்லது வேறு வகையிலோ அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ எப்படி சமூகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு ஒரு பவர் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதை துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும் பார்க்கிறோம் அரசியலிலே எவ்வளவு ஊழல்கள் அந்த பவர் கையில் வந்தோடனே எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் மலிந்து போய் கிடக்கிறது ஏன் உள்ளத்திலே அந்த கடவுள் அச்சமில்லை அந்த இயற்கையிலேயே அந்த சிறுவத்திலேயே த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லி தரப்படுவதில்லை அதான் நல்லொழுக்க பாடமும் இல்லை கடிகிசமும் இல்லை அப்புறம் அப்படி தான் இருக்கும் நொந்துக்கிட்டா என்ன பிரயோஜனம் கடவுளை கொண்டா உள்ளத்திலையும் பள்ளிக்கூடத்திலையும் லைஃப் கன்சிஸ்ட் நாட் இன் ஹோல்டிங் குட் கார்ட்ஸ் பட் இன் பிளேயிங் தோஸ் யூ டூ ஹோல்டு வெல் வாழ்க்கையின் தத்துவம் கையில் நல்ல சீட்டுக்களை கொண்டு இருப்பதில்லை அவைகளை நன்கு விளையாடுவதில் உள்ளது இன்னொரு அனுபவம் எனக்கு ஞாபகம் வருது நான் பிரதராக இருக்கும்போது ஒரு ஃபாதர்கிட்ட மினிஸ்ட்ரிக்காக சென்றேன் அவர்கிட்ட நல்ல ஒரு மவுத்தார்கன் ஒன்று இருந்தது அந்த மவுத்தார்கனில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அதில் கார்டு கூட சேஞ்ச் பண்ணலாம் பிச்சை சேஞ்ச் பண்ணி வாசிக்கலாம் மவுத்தார் ஆனால் அவருக்கு வாசிக்க தெரியாது ஃபாதர் என்கிட்ட கொடுங்க நான் வாசிக்கிறேனே ஆ எங்கள் அம்மா கொடுத்தாங்க நான் கொடுக்க மாட்டேன் சும்மா வச்சிரு செத்தும் போயிட்டார் அது எங்கே போச்சோ தெரியாது கையில் வச்சுருப்பார் ஐயோ இல்லையே என்று ஏங்கிய காலம் உண்டு இதெல்லாம் இருந்தால் நான் வாசிப்பேனே எனக்கு தெரியுமே பொருள் இல்லையே என்று ஏங்கிய காலம் உண்டு பொருளெல்லாம் வந்த பிறகு நேரம் இல்லை ஆகவே நல்ல தருணங்களை பயன்படுத்திக்கொள்
இந்த நாளில் இந்த நேரம் ஒரு நேரம் தந்தை இயேசுவே நான் தாழ்மையாய் வேண்டுவது இதுவே அன்றென்று செய்ய வேண்டியதை அன்றென்றே செய்து முடிக்க இன்றே உங்கள் ஆற்றலை ஈந்திட வேண்டும் நீங்கள் நேற்று என்பது காற்றில் கரைந்தது நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம் ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றென்றே வாழ அருள் புரிய இயேசுவே இனியவரே நன்றி Lord Jesus, make me strong in faith, steadfast in hope, and generous in love, that I may seek to please you in all things and bring you glory. And Lord Jesus, விசுவாசத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையில் திடமாகவும் அன்பில் தாராளமாகவும் இருக்க செய்திருளும் இதனால் அனைத்திலும் உம்மை மேன்மைப்படுத்தவும் மாட்சிப்படுத்தவும் செய்வேனாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ஜெபிப்போமாக இறைவா இந்த வியத்தகரு சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே Potri 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 கிரேசலன் பார்வளே கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20 ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய புனிதராக கான்சியஸ் அருளப்பெறும் மரிய பெத்தில்லா போஸ்கார்டின் என்பவர்களும் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லை எனில் வாட்டின் பாட்டினே நாமம் நன்கு தாயாக என்னை காக்கவே நீயாக தேவா எழுந்து வா வேடும் அமைதி தா தேவா எழுந்து தேடும் அமைத்தான் அழைக்கை மொழி கொடுத்தேன் உறவு தேடியேன் வாரும் என்றும் என்னோ உறவாடவே ஒன்றில் ஜபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே கிறிஸ்துவின் திருவுடலே கிறிஸ்துவின் திரு ரத்தமே கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே கிறிஸ்துவின் திருப்பாடுகளே ஓ நல்ல இயேசுவே திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீய எதிரிடம் இருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ ஆமென் இயேசுவின் அன்பார்ந்த
சகோதர சகோதரி என்பந்த தொலைக்காட்சினை விசுவாசிகளே, மனித வாழ்வு என்பது தண்ணீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழியை போன்றது. எனில் வாரும் என்னே சிவே இந்த பாட்டு பாடும்போது எனக்கு அந்த பாட்டை இயற்றிய அருள் தந்தை சி டேவிட் அவரை நினைத்து கொண்டேன். நல்ல திறமை, நல்ல திறமை, மியூசிக் திறமை. அது மியூசிக் அவருது, வார்த்தைகள் அவருது, நிறைய பாடல்களை அவர்கள் அவரை மதித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த ஓடுற நாயை கண்டால் துரத்துற நாய்க்கு இழப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நின்று கேட்கணும், ஏன் என்ன துரத்துறேன்னு. 2 வருஷத்தில் என்ன பேராலயத்திலேருந்து மாற்றி இதாண்டர் கோயிலுக்கு மாற்றினாங்க. இதாண்டர் கோயிலில் மாற்றின உடனே அங்கேயும் அப்படியே அது அழகாக வருதுன்னு பார்த்துட்டு பொறாமையில் 2 வருஷம் கூட ஆகல, அங்கேருந்து நெய்வேலிக்கு மாற்றினாங்க. பேராயிட்ட போனேன், ஏன் என்ன அடிக்கடி மாற்றுறீங்க, பேராலயத்துலேருந்து மாற்றினீங்க, சரி ஓகே உங்களுக்கு தேவைன்னு சொல்லி மாறி வந்தேன். இதாண்டர் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, ஓகே அங்கே 100 ஆண்டு விழா வருது எல்லாம் செய்யணுங்க. 100 ஆண்டு விழாவும் வரல, ஒன்றும் இல்லை. அது எப்படி தெரியுமா, சுகர் கோட்டிங் பில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சுகர் கோட் தெரியுமா, நெய்வேலியில் பெரிய பள்ளிக்கூடம், நிறைய காசு, நிறைய பெண்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. யூ ஆர் எ மச்சோர்டு பர்சன், நீங்கள் போனீங்கன்னா நல்ல அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தலான்ற கருணையினால் உங்களை அனுப்புகிறோம். ஐயோ கரிசனம் கட்டிக்கிட்டு அழுது, கரிசனம் போட்டுக்கிட்டு இங்கேருந்து அவனை மாற்றணும், இங்கே அவன் பேர் வாங்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அதான் எண்ணம். அப்போ நான் பேராயிரட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான், பேராலயத்தில் 2 வருஷத்தில் மாற்றினீங்க, நான் விஎஃப்ஆ இருந்தேன், பேராலய பங்கு தந்தையாக இருந்தேன், எல்லா விதமான கெனானிக்கல் பொறுப்பெல்லாம் இருந்துச்சு, நான் போக மாட்டேன், 7 வருஷம் கழித்து தான் போவேன்னு சொன்னால் என்னுடைய வாதம் தான் வெல்லும், திருச்சபை எனக்கு சப்போர்ட் பண்ணும், நான் கொடி பிடிக்கல, மாறி வந்தேன். இப்போ இறுதியாண்டர் கோயிலேருந்து மாற்றுறீங்க, போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள், இந்த ஃபாதர் ஏதோ ஊழல் பண்ணுறாம்போல இருக்குடா, அதனால தாண்டா இவனை பந்தாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காங்க. நன்றாக உழைக்கக்கூடிய ஒரு குருவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கூலியா, அசந்து போயிட்டார். எங்க நான் நல்லா உழைக்கல சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஊழல் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், இது சரி அது சரியில்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் எதிர்த்து கேட்ட பிறகுதான், இல்லை இல்லை சரி போய் கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணதுனால தான் அது பசிலிக்காச்சு, கண்டினியூ பண்ணதுனால தான் அன்பொலி டிவி வந்தது, இல்லைன்னா அது பாட்டு புஷ்பமாக போயிருக்கோம், நானும் நெய்வேலிக்கு போயிருந்தா அது படு கந்தக பூமி மட்டும் இல்லை, மக்களும் கந்தகமாக இருப்பாங்க, எரிச்சி நேரம் பிளட் ப்ரெஷர்லாம் செத்து போயிருப்பேன். இப்போ ஃபாதர் டேவிட்னு வந்தவொடனே எனக்கு இந்த ஞாபகம்லாம் வருது. அவை அவர் நித்தியலை பார்த்து பெறுவாராக, இறைவன் அவருக்கு நல்ல திருமுக தரிசனம் தருவாராக. ஒன்று, வருகிற நவம்பர் மாதம் நாம் இந்த இறந்தவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். நம்மோடு பழகியவர்கள் நிறைய பேர் இந்த வருஷத்தில் கொரோனாவில் டப்பு டப்பு டப்புன்னு நீர்க்கு முடியை போல் இறந்துட்டாங்க, அவங்களெல்லாம் நினைத்து கொள்வோம், திருப்பலியிலே அவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுப்போம். நீங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, மயங்காதீங்க, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதாவது கடவுளுக்கு செலுத்துவதில் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாலும் தேனும் போட்டு ஊற்றி வீணாக்குறாங்கன்னு, வீணாக்குறது அது மனத்தினுடைய தாராளத்தை காட்டுகிறது. மரிய மதுளை நாள் நல்ல நறுமண தைலத்தை காலில் ஊற்றவில்லையா, ஒரே பிள்ளை செல்லமாக வளர்த்தார் அப்பா, எல்லாத்துக்கும் எல்லா செல்வத்தையும் கூட்டி சேர்த்து கொடுத்து வளர்த்து உருவாக்குனார். கல்லறைக்கு போகும்போது சாமந்தி பூ மாலை வாங்கிட்டு போகுது, 40 ரூபா அதான் அந்த பூ, அந்த பூ மாலை காசு இல்லையா, அவன்கிட்ட காசு இல்லைன்னா சரி ஒன்று பூவே போவேணா, ஐயா காசு இல்லைன்னு வச்சுக்கோ, மனத்தால் நினை, நீ போகணும்னு கிடையாது, மனத்தால் நினை, மன தாராளம் முக்கியம். ஒரு சாமந்தி பூ மாலை வச்சுட்டு பெரிய பிஸ்தா காட்டுது, இது பெரிய பணக்காரி பாருங்கள், எப்படி தாய் தகப்பனுக்கு காட்டுகின்ற அன்பின் மதிப்பு. நவம்பர் மாதம் வருது, உங்கள் தாய் தந்தைகளை நினைத்து கொள்ளுங்கள், திருப்பலி வையுங்கள், ஒப்பு கொடுங்கள். இங்கே நாங்கள் இந்த வெர்ச்சுவல் கேண்டில் லைட்ஸ் வைப்போம், பீடத்தை சுற்றி போன வருஷம் வச்சு அருமையாக நிறைய பேருக்கு நினைவு கூர்ந்தீர்கள், மாதம் முழுவதும் அந்த திருப்பலி. இதுதான் நாம் செய்கின்ற நன்றி கடன் நம் பெற்றோருக்கும், நம்முடன் இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், நம்மை விட்டு சென்றவர்கள், அவருடைய நினைவுக்கு நாம் செய்கின்ற அஞ்சலி. நன்றி செபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும்
நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசுவே புகழ்